श्रीमान् वेंकटनाथार्य कविता केशरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तांत दाशरी यत्वाकृति पर्यंता यतिराज सरस्वती तस्मी वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवीजनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्येतोऽन्वयादिद्रतश्चार्थेष्वभिज्ञस्वराटयतेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यं सूर्यः तेजो वारिमृतं यथा विनिमयो यत्र प्रसर्गो मृढा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मुत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुसेवदं पापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिगतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोद्गलितं पालं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तुल वामन चरित्रत्तुल பலிச்சக்கரவர்த்தியினுடைய யஜ்ஞ பூமிக்கு பெருமாள் வாமனனாக எழுந்தருளி மூவடி முன்தாராய் என்று பிரார்த்தனை பண்ற அந்த பிரார்த்தனையை அவரும் அங்கீகரிக்கிற பலிச்சக்கரவர்த்தியும் அந்த சமயத்தில் சுக்கராச்சாரியர் வந்து சில உபதேசங்கள்லாம் பண்ற அன்றியும் பேர் வாமனனாகிய காலத்து மூவடி முன் தாராய் எனக்கென்று விகண்டி செலத்தினால் நீரேற்று உலகெல்லாம் நின்னடந்தான் மாவலியை ஆராத போரில் அசுரர்களும் தானுமாய் காரார் வரையினத்து நாகங்கயிறாக சிறிய திருமுடல்ல ஆழ்வார் சாதிக்கிறார். புன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அண்ணன் ஞாலமளந்த வீரான் பரம் சன்னிகே திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொழ நம்பினை போயுமேன்னு இந்த வாமனாவதாரத்தை அழ்வார்கள் அனுபவிக்காததே கிடையாது. அப்படி விசேஷமாக ஈடுபட்டு இருந்துட்டு இருக்கா வாமனாவதாரத்துல. சுக்கராச்சாரியர் விஸ்தாரமா உபதேசம் பண்றேன், இது உனக்கு நல்லதில்லை. இவர் கபடவாமன, வஸ்துதா இவர் மகாவிஷ்ணு தான். உன்னை ஏமாத்துறதுக்காக இங்க வந்திருக்கேன். இங்க பிக்ஷுக்கராக வந்திருக்கிறதும் ரொம்ப, அதாவது அவருக்கு இல்லாதது இல்லை, இருந்தாலும் உன்னை ஏமாத்துறதுக்காக தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தான் இங்க பிக்ஷுக்கராக வந்திருக்கிறவ, ஆகையால நீ பண்ணாத அப்படின்னா, இல்ல ஒரு பிராமணன் பிரார்த்தனை பண்ணச்சே நான் மாட்டேன்னு எப்படி சொல்றது என்றெல்லாம் பல கேள்விகள் எல்லாம் கேட்டுண்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி சொல்லிட்ட. உன்னால இது தர்மம்ன்றது தனக்கு மிஞ்சினது தான் தர்மமே தவிர தனக்கு இல்லாததெல்லாம் தன்னையும் தூக்கி தானையும் வருத்தின்றி தர்மம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆகையால நீ இது உனக்கு உனக்கே இருக்கிறதுக்கு இடம் இல்லாத போயிடும். இந்த சன்னிவேசத்துல நீ பண்றது சரியில்லை, நீ இது தர்மம் இல்லைன்னு சொன்ன. இல்லை இல்லை நான் பொய் சொல்ல ஆயிடுவேன்னு அதுக்காக என்ன பண்றதுன்னு அடுத்த கேள்வி கேட்குறேன். வாஸ்தவம் பொய்யும் கூட சில சமயத்தில் சொல்லலான்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதை வந்து ஒரு ஆபத்தா சமயத்தில் தன்னுடைய தனங்கள்லாம் போயிடுற சமயத்தில் கல்யாண காலத்தில் மனைவியோட அந்தரங்கமாக இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி சமயங்கள்லாம் பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சே நீ அதுக்காக நீ விசாரப்பட வேண்டான்னு சொல்லி சொல்ற. இப்படி பல விட பல பிரகாரமாக சுக்கராச்சாரியர் பலி சக்கரவர்த்திய தடுக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ற விஷயத்தை நாம பார்த்தோம். அந்த சுக்கராச்சாரியனுடைய வார்த்தைக்கு என்ன இவர் பதில் சொல்ல போறே என்பதுதான் பார்க்கணும். நாம
அதுதான் அற்புதமாக அடுத்ததாக சொல்லி சொல்ற. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ சீசுகுமாச்ச பலிரேவம் கிரகபதி குலாச்சாரியேண பாஷித தூஷ்ணீம் பூத்வா க்ஷணேன க்ஷணம் ராஜன்னே உவாச்ச வஹிதோ குரும். சுக்கராச்சாரியனால இவ்விதமாக சொல்லப்பட்ட பலி சக்கரவர்த்தி ஒரு நிமிஷம் வாய்மூண்டு இருந்துட்டாராம், பதிலே சொல்லலையா. என்ன ஆச்சாரியன் சொல்ற அவர் வார்த்தையை கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவருக்கு எதிர்த்து சொன்னோம்னாக்கா அவ்வளவு நல்லதில்லை. ஆச்சாரியன் எப்பவும் நல்லதையே தான் நமக்கு சொல்லுது. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கச்சே இவர் சொல்ற வார்த்தையை நம்ம அதுவும் நமக்கு நல்லதுக்கு தானே அவர் சொல்றாரு. அவரை போய் எப்படி நாம் போய் யோசனை பண்ண, அவரை வந்து அவர் வார்த்தையை மீறதுன்னு அவருக்கு கொஞ்சம் யோசனையா. அதுக்காக இவர் வந்து ஒரு நிமிஷம் வாய்மூண்டு இருந்தாராம். அதே சமயத்துல ஆச்சாரியாளும் கூட சில சமயத்துல என்ன பண்ணுவான்னாக்கா தன்னுடைய சிஷ்யர்களிடத்துல இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான வரிவுனால அத ஒரு சில சமயங்கள்ல சரி கொஞ்சம் வேற வார்த்தமாக இருந்தா கூட, அதாவது சாஸ்திர விரோதமாக இருந்தா கூட அது பரவாயில்ல போனா போட்டோன்னு சொல்ற மாதிரி அந்த ஆசையினால சொல்றவாளாக இருப்பா. அப்ப சாஸ்திரத்துல ஈடுபடுறவாளாக இருந்துருக்கிறவா, முழுசா ஈடுபடுறவாளாக இருந்துருக்கிறவா அதை ஒத்துக்க மாட்டா. ஒரு சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேங்க. இப்ப ஏகாதசி உபவாசம் இருக்கணும், சக்தஸ்தன் நிருபத்ரவகான்னு சொல்லிருக்கு. உபவாசம் இருப்பதற்கு சக்தி உடையவனாக இருந்துட்டு அவனுக்கு ரோகம் எதுவும் இல்லாமல் இருந்ததுனாக்க ஏகாதசி உபவாசம் இருக்கிறது தான் சாஸ்திரம். இப்போ ஒருத்தன் ஏகாதசி உபவாசம் இருக்கேன்னு சொன்னாக்க அது வாணான்னு சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. உபவாசம் இருக்குன்னு வாணான்னு சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆனாலும் கூட நீ உபவாசம்லாம் ரொம்ப இருந்து எனக்கு அவனுக்கு அல்சர் வந்துடும்பா, நீ வந்து ரொம்ப அல்லாடின்னு இருக்க, பரவாயில்ல நீ ஒருவேளை பலகாரம் பண்ணு, இல்ல கோதுமை பலகாரம் பண்ணு, பரவாயில்ல அவ்ரதக்னமா பண்ணுன்னு இதெல்லாம் பரிவுனால சொல்லுவா. அந்த மாதிரி சுக்கராச்சாரியர் வந்து தன்னுடைய சிஷ்யனாக இருந்துருக்கிற பலி சக்கரவர்த்தி விஷயத்துல அத்தியந்தம் பிரீத்தினால இந்த வார்த்தைகள்லாம் சொல்ற என்பது பலி சக்கரவர்த்தியினுடைய எண்ணம். அப்போ பலி சக்கரவர்த்தி சொல்ற சத்யம் பகவத புரோக்தம் தர்மோயம் கிரகபேதினாம் அர்த்தம் காமம் யசோவருத்தி யோன பாதே தகரிச்சிது. நீ சொல்றதெல்லாம் சத்தியமான விஷயம்தான், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டேன், இந்த தர்மம்ன்றது இருக்க அர்த்தகாமங்கள் எதையும் பாதிக்காது, அதுதான் கிரகஸ்தாளுடைய தர்மம். அந்த தர்மத்தை நீர் சொன்ன அது மொத்தம் உண்மைதான். ஆனா சஜாகம் வித்தலோபேன பிரத்யாச்சே கதம் துவிஜம் பிரதிஸ்ருத்திய ததாமீதி பிராக்லாதிகி கிட்டவோ யசா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது, நான் பிரஹ்லாதனுடைய பேரன்னு பேர் சொல்லிண்டு பணத்து ஆசையினால ஒத்தனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப கொடுக்க மாட்டேன்னு நான் எப்படி நான் சொல்றது, பிரதிஜை பண்ணிட்டு எப்படி நான் அந்த அதுவும் பிராமணன் இடத்துல பிரதிஜை பண்ணிட்டு நான் மாட்டேன்னு எப்படி சொல்றதுன்னு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் சொல்றார், அப்பகன் ஜீவிதம் ஜக்யாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணாம் நதுப் பிரதிஜாம்
சம்சித்ய பிராமணேபியோ விசேஷத்தான்னு சொல்ற. நான் பிராணனே வேணாலும் விட்டுடுவேன், பிராணனுக்கு மேல விசேஷமாக உன்னை மதிக்கிறேன், உன்னையும் வேணா விட்டுடுவேன், உனக்கும் மேலாக பாவிக்கிற லக்ஷ்மணனையும் கூட விட்டுடுவேன். ஆனா நத்து பிரதிஜா, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அந்த சொன்ன வார்த்தையிலேருந்து நான் மீறமாட்டேன். அதுவும் பிராமணேபியோ விசேஷத்தான்னு பிராமணால் சமீபத்துல பிராமணாலிடத்துல நான் பிரதிஜை பண்ண வார்த்தையை நான் எந்த ஒரு சமயத்திலையும் மீறமாட்டேன்னு ராம சொல்ற. இப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பலி சக்கரவர்த்தி சொல்ற, இது ஒரு பெரிய தப்பு இல்லையா, இந்த குழந்தை பிராமணன் பட்டு இவனிடத்துல மோவடி மண்ணு கொடுக்குறேன்னு நான் பிரதிஜை பண்ணிட்டு நான் மாட்டேன்னு எப்படி சொல்றது? அதுவும் பிரஹ்லாதனுடைய பிள்ளைய பேரனாக இருந்துட்டு நான் பொய் பேசுவதுன்றது இருக்கேன், இது ரொம்ப ரொம்ப தப்பாக நான் நினைக்கிறேன். சரி, இன்னொன்னு, இந்த தர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்லச்சு, பொய் சொல்றத காட்டிலும் வேற ஒரு அதர்மம் லோகத்துல இருக்கிறதாகவே எனக்கு தோணல. ஆகையால இந்த இந்த அதர்மத்தை பண்றத காட்டிலும், அதாவது இப்படி பொய் சொல்லி அதனால எனக்கு ஏற்படுற சுகத்தை காட்டிலும் உண்மைய பேசி உண்மையாக நடந்து கொண்டு அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத்தனை கட்டத்தையும் நான் தாங்குவதற்கு சித்தமாக நான் இருந்துருக்கேன். இல்ல எனக்கு நரகம் வந்துடணும், இல்ல நான் தனதானிய சுகாதிகள் எல்லாம் இழந்துடுவேன்னோ, இல்ல உயர்ந்த பதவியை இழந்துடுவேன்னோ, இதுக்கெல்லாம் நான் எதுக்குமே நான் பயப்படல. எல்லாரும் வரவாள்லாம் பிறக்கச்சே எப்படி பிறக்கிறா, ஒண்ணும் இல்லாததான் பிறக்கிறா, போகச்சே எப்படி போறா, ஒண்ணுமே இல்லாததான் எல்லாரும் போறா. இங்க நடுவுல சம்பாதிச்ச வஸ்துக்கள் எல்லாம் போச்சே எடுத்துட்டு போறாளன்னா, இல்ல அந்த பதவியை தான் எடுத்தும் போறாளா, இல்ல எதை தான் அவ எடுத்தும் போறா, எத்தையும் எடுத்தும் போல இல்லையா? அப்படி இருக்கச்சே அந்த வஸ்து தியாகம் கடைசியில அப்ப விட்டா என்ன, இப்ப விட்டா என்ன? என்னைக்கும் நம்மளோட நிரந்தரமா இருக்கிற ஒரு வஸ்துவா இருந்துனாக்க அதை விடுறதுல நம்ம கொஞ்சம் மனசுல சிரமம் கொள்ளலாம். ஆனா இந்த வஸ்துக்கெல்லாம் நிரந்தரமா இருக்க போறது இல்ல. பஸ்ல பிரயாணம் மாதிரிதான், பஸ்ல போச்சு யாரோ நல்லவாளும் நம்மளோட பிரயாணத்துல வருவா, துராத்மாக்களும் நம்மளோட பிரயாணத்துல வருவா. ஆனா அது நம்மளுடைய புண்ணி பாப்பம் மாதிரி எவ்வளவு நாழி அதுனாக்க அந்த பஸ்லயோ ரயில்லையோ பிரயாணம் பண்ற வரைக்கும் தான். அதுல இருந்து இறங்கி ஆகி போச்சுனாக்கா அவ எங்கேயோ போயிட்டு போறா, நாம எங்கேயோ போயிட்டு போற. அந்த மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய பதவியோ பணமோ புகழோ எல்லாமே இந்த ஜென்மா முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் போயிட்டு போறது. எது நம்மளோட கூட வரப்போறது? தர்மம் ஒன்னும் தான் கூட வரப்போறது. அப்படி இருக்கச்சே அந்த தர்மத்தை விட்டுட்டு இவனிடத்துல பொய் சொல்லி இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுல எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன. இதுல லோகத்துல யுத்தம் பண்ணச்சு புறமுதுகிட்டு போகாதவாள் கூட நிறைய பேர் இருக்கலாம். ஆனா பாத்திரத்துல தர்மம் பண்றவாள்ன்றவ ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துருக்க. இப்ப எனக்கு ஒரு பாத்திரமாக இவர் வந்திருக்க, பிராமணன், அவ யாச்சிக்கிற, யாச்சிக்கச்சு இப்போ அவரிடத்துல போய் நான் மாட்டேன்னு எப்படி சொல்றது? எனக்கு வார்த்தை வரல. என்ன மனஸ்வின காருணிகோபனம் யதர்த்தி காமோபனயேன துர்கதி குத புனர் பிரம்ம விதாம் பவாதிருஷாம் ததோ வடோரஸ்ய ததாமி வாஞ்சிதம். நல்ல மனசு இருக்கிறவா, கருணையோடு இருக்கிறவா, யாச்சகால் இடத்துல அவ என்ன விரும்புகிறாளோ விரும்புறதை பூர்த்தி செய்து வைக்கிறது, இதெல்லாம் இதனால ஒத்தனுக்கு ஒரு ஏழ்மை வந்ததுன்னாக்க அந்த ஏழ்மை நல்லது தான், அதுவும் தாங்கிக்க கூடியது தான். ஏதோ யாச்சகாலெல்லாம் வரா, பிராமணாலெல்லாம் வரா, அவளுக்கெல்லாம் சாதம் போட்டு அவன் ஏழையா போயிட்டான்னு சொல்லி ஒத்தனை சொன்னான்னாக்க அது ஒன்றும் பெரிய தப்பில்லை. அவ ஏழையா ஏழ்மை அங்கீகரிக்க கூடியது தான். அதே மாதிரி இந்த தாரித்யம்ன்றது மங்களகரம். என்ன இங்க ஒரு பிரம்மவித்தாக இருந்துருக்கிற, ஒரு மாணவனாக இருந்துருக்கிற குழந்தை வந்திருக்கான், அதுவும் யாக பூமியில யாகம் பண்ணிண்டே இருக்கச்சு, அப்ப வந்து ஒருத்தன் யாச்சனை பண்றான்,
யாச்சனை பண்ணச்சே அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ஒரு பெரிய அதர்மம். என்ன யாக பூமியில அந்த யாகம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் போய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்றது. அப்ப மீதி சமயத்துல போய் சொல்லலாமா? அந்த சமயத்துல அதாவது நம்மாத்துல ஒரு சிராத்த காலங்கள்ல நல்லது நடக்கச்சு இந்த மாதிரி சமயங்கள்லாம் போய் சொல்லக்கூடாது, தப்பு காரியம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. மீதி சமயத்துல பண்ணலாமன்னா இந்த சமயத்துல போய் சொன்னமானாக்கா போய் சொன்னதுனால வரக்கூடிய அபராதம் பெருமாளுடைய சீற்றம் பன்மடங்காக ஆகும்னு அர்த்தம். இப்ப யஜ்ஞபூமியில வந்து கேக்குறோம் ச ஏவ விஷ்ணு வரதோஸ்துவா பரஹ தாஸ்யாபியமுஷ்மை சிதிமேப்சிதாம் முனே. இவர் விஷ்ணுவாவாகவே இருக்கட்டும், இல்ல வேற யாராவது இருக்கட்டும், எனக்கு சத்ருவாவாகவாவது இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி இல்லை. இந்த இடத்துல வரைச்சு யாக பூமியில வந்து என்னிடத்துல பிரார்த்தனை பண்றதுனால நான் கொடுக்கதான் கொடுத்தாகணும். ஏஷவா உத்தம ஸ்லோக நதிஹாசதி அர்ஜுனா ஹத்வா மைதாம் ஹரேத்யுத்தே சைத நிஹதோமயா. இந்த விஷ்ணுவே கணக்கு என்னோட சண்டை போட்டு என்னுடைய இதை ஜெயிக்கிறதா இருந்தாக்க அப்போ நானும் சண்டை போட்டு விஷ்ணுவையே கூட வதம் பண்ற அளவு என்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் நான் காண்பிப்பேன். ஆனா விஷ்ணுவா இருந்துட்டு என்னிடத்துல யாச்சனை பண்ணச்சே நான் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன்னு இவ்வளவு விஸ்தாரமாக தன்னுடைய ஆச்சாரியனான சுக்கராச்சாரியரிடத்துல பலி சக்கரவர்த்தி பதில் சொன்னார். அப்ப சொல்ற ஏவம் அஸ்ரத்திதம் சிஷ்யம் அனாதேசகரம் குரு சசாபதைவ பிரஹிதா சத்யசந்தம் மனஸ்வினம். சுக்கராச்சாரியருக்கு கோபம் வந்துருக்கான். கோபம் வந்த உடனே சத்யசந்தம் மனஸ்வினம் இவன் பலி சக்கரவர்த்தி சத்யசந்தனாக உண்மையே செய்யணும்னு நினைக்கிறவன், உண்மையே பேசுபவனாகவும் உண்மையாகவே நடந்து கொள்ளுபவனாகவும் இருந்துட்டு இருக்கான், மகாமனசோட இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனிடத்துல போய் கோபம் வருதான். இப்படி வரலாமா? ஒரு ஆச்சாரியனுக்கு நல்ல காரியம் பண்றவன் விஷயத்துல கோபம் வரலாமா? இங்க என்ன, சுக்கராச்சாரியருக்கு ஒரே கோபத்துக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், என்னது, தான் சொல்ற வார்த்தைய அவன் கேட்கல அப்படின்றதுதான். அக்க வரைச்சே சசாப தெய்வ பிரகிதா சத்யசந்தம் மனசுன. எந்த ஆச்சாரியாலும் சிஷ்யால நிகிரகம் பண்ணவே மாட்டான். சிஷ்யால நீ அழிஞ்சு போயிடுவ, நீ கெட்டு போயிடுவ அப்படின்னெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லவே மாட்டான். எந்த அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளை எப்படி நிகிரகம் பண்ண மாட்டாளோ அதே மாதிரி ஆச்சாரியாலும் தன்னுடைய சிஷ்யால் தப்பே காலித்தே சாசிதாரம்னு சொல்லிருக்கு. அவ தவறா நடந்தான்னாக்கா அப்போ அவளை திருத்தி பணி கொள்ளுதல பண்ணுவாளே தவிர நீ படா இனிமே எனக்கு ஒண்ணும் வேணாண்டான்னு சொல்லி சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு சில கோழியாளம் சுவாமி போன்ற மகான்கள்லாம் நான் பார்த்திருக்கேன், சிஷ்யாளாக இருக்கிறவாள அவ பண்ணினது தப்பாவே இருந்தா கூட அந்த மகான்கள்லாம் எந்த ஒரு சமயத்திலையும் தன்னுடைய சிஷியர்களை கோச்சிக்கவே மாட்டானா. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே சுக்கராச்சாரியர் மாத்திரம் தன்னுடைய சிஷியனாக இருந்துட்டு இருக்கிற பலி சக்கரவர்த்திய அவர் கோச்சிக்கும்படியான ஒரு நிலை வந்ததுன்னா அதுக்கு காரணம் தெய்வ பிரகிதா. அது பலி சக்கரவர்த்தியினுடைய தலை. அவர் வந்து கோச்சிக்கணும்னு கோச்சிக்கல, ஆனா தெய்வ சோதிதா, அவர் தேவதைகளாலே ஏவப்பட்டவர்னா அந்த பெருமாளுடைய ஒரு என்ன, பெருமாள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அவருக்கு கொடுத்தே அதனால பண்ண. திருடம் பண்டிதமான் யஜ்ஞா ஸ்தப்தோஸ்மி ஸ்தப்தோஸ்யஸ்மதுபேட்சயாம் மச்சாதனாதி கோயத்வம் அதிராத்ரஸ்யசே ஸ்ரீயா. நீனோ உன்னை ரொம்ப ரொம்ப பண்டிதனாக நினைச்சிருக்க, நீ சொன்ன பொய் சொல்லக்கூடாது மாதிரி அதர்மம் வேற எதுவும் கிடையாது, சத்தியம்தான் உத்தமமான தர்மம்ன்றது, சத்தியம் பரம்பரகம் சத்தியம்னு சத்தியத்தை தான் விசேஷமாக சொல்லியிருக்கின்றதுலாம் எனக்கு தெரியாதா, எனக்கு நீ என்ன உபதேசம் பண்றது உனக்கு தெரியாது, ஆகையால நான் எல்லாத்தையும் பராமரிசம் பண்ணி தான் நான் சொன்னேன்னு. அப்படி இருந்தும் என் வார்த்தையை நீ கேட்கல, நீ பண்டிதம் மன்னியாக, நீ உன்னையே நீ ரொம்ப பண்டிதனாக நீ நினைச்சின்றதுனால எஸ்வம் அஜிராத் ஸ்திரியாக, நீ சீக்கிரத்திலேயே
உன் ராஜ்யத்துல இருந்தையும் நீ எல்லாம் ஸ்ரீயே ஸ்ரீயும் நீ இழக்க போற ஏவம் சப்தஸ்வகருணாக சத்யான்ன கலிதோ மகானே. இப்படி தன்னுடைய சாட்சாத் ஆச்சாரியனால அவர் சபிக்கப்பட்ட போதிலும் பலி சக்கரவர்த்தி துளி கூட அதுக்காக மனசுல கட்டப்படவே இல்லையா. வாமனாய ததாவே நாம் அர்ச்சித்தோதக போர்வகம். இங்க வாமனனாக எழுந்துள்ளிருந்த எம்பெருமானுக்கு அவர் கேட்ட பிரகாரம் அவரை உதக பூர்வகம் ஜலத்தை கொடுத்து தானம் பண்றது, அந்த ஜலத்தை எல் தண்ணியை விடுறதுன்னு சொல்றது, அந்த தனத்தை கொடுத்து அக்ஷத்தையை சேர்த்து தானம் பண்றது தான் விசேஷம். ஆகையில தனத்தை கொடுத்ததான் தான் விந்தியாவளின்னு பலி சக்கரவர்த்தியினுடைய மனைவி பேரு. அந்த விந்தியாவளி கூப்பிடும் அங்கேருந்து வர தங்க கிண்டியை கொண்டு வரலாம். திங்க தங்க கிண்டியை கொண்டு வந்து பத்னி ஜாதக மாலினி விந்தியாவளி ததா கம்யம் அனின்யே கலசம் ஆனின்யே கலசம் ஹைமவனே ஜன்யபாம் பரதம். தங்க கிண்டியை கொண்டு வந்து நிறைய தீர்த்தத்தோட கொண்டு வரலாம். யஜமான ஸ்வயம் தஸ்ய ஸ்ரீமத் பாதயுகம் தான். அந்த கிண்டியிலிருந்து ஜலத்தை கொடுத்து யஜமானாக இருக்கிற பலி சக்கரவர்த்தி வாமன வடு அந்த சின்ன பெருமாள் வாமன மூர்த்தியா எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து இது பண்ற. கல்யாணத்துல கூட நம்ம பார்ப்போம், கன்னியாகாரம் பண்றதுக்கு முன்ன மாப்பிள்ளைக்கு பாலால ஜலம் சேர்த்து காலை அலம்பி அதுக்கப்புறமா இதெல்லாம் மகாவிஷ்ணுவாக நினைச்சு பூஜைகள்லாம் பண்ணிட்டு அப்புறமா தான் கன்னிகையை தானம் பண்றோம். அந்த மாதிரி இந்த பெருமாளுடைய வாமனனுக்கு திருவடி தீர்த்தம் தங்க கிண்டியால கொடுத்து அதனால தீர்த்தத்தை பண்றேன். அவனிஜாகன்மோத்ரே ததபோம் விஸ்வபாவனி. அப்படி பெருமாள் திருவடியில சேர்த்த ஜலம் தரையில விழுந்த உடனே அந்த ஜலத்தை எடுத்து தள்ள புரோட்சி செண்டாராம் பலி சக்கரவர்த்தி. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு கூட சொல்லியிருக்கேன். அப்படியே என் திருத்தப்பன சமயனார்லாம் நம்மாத்துக்கு ஏதனா கல்யாணத்துக்கு சுவாமியை எழுந்தருள பண்ணுவா, ஐயா சுவாமி அக்னிஹோத்திர சுவாமி போன்ற மகான்களை எழுந்தருள பண்ணுவா. அப்படி ஆத்துக்கு எழுந்தருளிச்சு வாசல்லையே வரைச்சு தன்னுடைய சொம்புலேருந்து தீர்த்தத்தை எடுத்தும் வந்து அவருடைய திருவடிக்கு தீர்த்தத்தை சேர்த்து அந்த தீர்த்தத்தை தள்ள புரோட்சி சென்று ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நாம சொல்ல வேண்டியிருக்கு. இதுல ஆழ்வான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி ஆழ்வானுடைய கேள்விக்கு பதிலாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் இது வாமனாவதாரம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் விஸ்தாரம் பண்ண வேண்டியிருக்கு. உங்களோட அந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ பலி சக்கரவர்த்தி தானம் பண்ணிட்டேன். தானம் பண்ண உடனே அதாவது விந்தியாவளியை கொண்டு தீர்த்த புரஸ்மாக கொடுத்து அந்த புரஸ்வரமாக தானம் பண்ணிட்டேன்றது சத்தியமான விஷயம். அப்போ பெருமாள் வளர்ந்துட்டே இருந்துருக்கார். பெரிய பெரிய மேல மேல ரிஷிக்கு ஆச்சாரியால் சதர்ச இவா எல்லாரும் பார்த்துட்டே இருந்துருக்கச்சு. பெருமாள் ரொம்ப ரொம்ப பெரியவரா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வரே. இது வாஸ்தவம். தேஹலி சுஸ்துதியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வைரோஜனே சதசி வாமன பூமிகாவானே விக்ராந்தி தாண்டவரசேன விஜம்பவான சக்ரே பவன் மகர குண்டல கர்ணபாச சாமைக மேக பரிதாமிவ சப்தலோகேன். வைரோஜனே சதசி வாமன பூமிகாவான். விரோச்சனனுடைய பிள்ளை வைரோச்சனன் அவருடைய சதஸ்துல வாமனாகன ஒரு வேஷத்தை தரிச்சுண்டு பெருமாள் அந்த இடத்துல அவதாரம் பண்ணார். அதாவது பெருமாள் அங்க போய் யாச்சனை பண்ணார்னு சொல்லி சொன்னார். சித்திரம் நதத்தே திரிஷுமிதானி பதேஷு தத்தே விஸ்வான்யபோனி புவனானி விசங்கடேஷும் பக்தை ஸ்வமம் கொஜிதசோ பவனைக தேசே மாதிஸ்மூர்த்தி ரவிதா ததிஹாத்புதம். அங்க விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சேராம் பெருமாள். அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். பாகவதத்துல சொல்றது இங்க பக்த பிரியத்வை ததா பரிவர்தமானே
मुक्तावितान विततिः तव पूर्वमासीत् हरावणिः परमथो रसनाकलापः ताराङ्गणः तदनो मौक्तिकनो पुरश्रीः भक्तप्रियर्नु அங்க தயாளீசனுக்கு திருக்கோவிலூர்ல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுக்கு பேரு பக்தப்பிரியா ஸ்வைததா பரிவர்த்தமானேன் வாமனாக இருந்திருக்கிற எம்பெருமான் திரிவிக்ரமனாக வளர்ந்த மேகமே மேல மேல வளர்ந்தவராக ததா பரிவர்த்தமானேன் அப்போ ஆகாசம்லாம் எப்படி இருந்திருக்குன்னா ஆகாசத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாத்தோடு இருந்திருக்கு மேல்கட்டுன்னு சொல்லுவா பெருமாள் எங்க எழுந்தள்ளினாலும் அந்த எங்கேயா ஒரு இடத்துல இருக்க கொடையோட இருப்பேர் கொடையோட இருந்து ஒரு ஆஸ்தான மண்டபத்துல இருந்தேர்னாக்க அந்த விதானம் மேல்கட்டுன்னு சொல்லுவான் அந்த விதானமாக இருந்துதான் பெருமாள் அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வரைச்சு முக்தா விதான விததி இன்னும் முக்தா விதானமா அவன் வந்தே அவன் வந்த உடனே வா அவன் வந்த உடனே கூப்பிடுறான் அவனை வர சொல்லு வருவான் முக்தாவிதான விததி தவ பூர்வமாசீதி அது முக்தாவிதானமாக முதல்ல இருந்துதான் பெருமாள் அப்படியே வளர்ந்துட்டு வரச்சு அது கழுத்துல ஹாரமாக ஆயிடுதான் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் வளர்ந்துட்டே வந்தாருனாக்க இடுப்புல கட்டிக்கிற ஒட்டியான மாதிரி அந்த அரணாலாம் ஆயிடுதான் தாராகணஹ ததனு மௌக்திகனோ புரஸ்ரீஹி அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் அப்புறம் கடைசியில பார்த்தோம்னா பெருமாள் திருவடியில சாத்திக்கிற தண்டையாக ஆயிடுத்து என்பதாக சொல்லி சொல்ற இப்படி பெருமாள் வாமனன் திருவிக்ரமனாக வளர்ந்து உலகத்தை அளந்தார் என்பது விஷயம் ஆழ்வான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ன கேள்வின்னா சொன்னிர்மிதா ஜடரகாஜதவ திரிலோகி கிம் பிக்ஷணாதிய மிருதே பவதா துராபாம் मध्ये कदानुविचक्रविधे जगच्चेति त्वद्विक्रमैः कथमिव कथमिव श्रुतिरञ्चिता स्यात् பெருமாள் தான் லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணவர் அப்படி பெருமாள் லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணவனாக இருந்திருக்கே அந்த சிருஷ்டி பண்ணின எம்பெருமான் என்னத்துக்காக தான் அவன் படைத்த வஸ்துவை அதோட சிருஷ்டி பண்ணது மாத்திரம் இல்லை ஜடர காச்சான்னு சொல்ற எல்லா வஸ்துக்களையும் மகாப்பிரளய காலத்துல தன்னுடைய வயத்துல வச்சிருந்தவர் இப்படி தன்னுடைய வயத்துல வச்சிருந்தவர் தானே சிருஷ்டி பண்ணார் இதை போய் பலி சக்கரவர்த்தியின் இடத்துல போய் பிச்சைக்கு எடுத்துதான் அது வாங்கணுமான் கிம் பிக்ஷணாந்திரியமே பவதா துராபா இது இல்லாத வேற விதமாக இதை பெற முடியாதான்னு கேட்டுட்டும் மத்தியே கதா துன விசக்ரபிஷே ஜகச்சேதே ஸ்வத்விக்ரமைஹி கதமிவ ஸ்ருதிரஞ்சிதா ஸ்யாதே விசக்ரமே பிருத்திவி மேஷ ஏதாம் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கோம் இல்லையோ அந்த வேதம் பொய்யாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பெருமாள் இதை அளந்தேனா இதுக்காக தான் பிச்சை எடுத்தே என்று சொல்ற இப்ப பிச்சை எடுக்கிறதுன்றது இதுக்கு கிரமமான பதில சுவாமி தேசிகன் சொல்ற ஆழ்வான் சாலச்சே ஏதோ பிட்சை இல்லாத உமால பண்ண முடியாதா என்று கேள்வி கேட்டதுக்கு ஏதோ வேதம் எல்லாம் பொய்யாக கூடாதுன்றதுக்காக அவர் பிட்சை எடுத்து வேத வாக்கியம் எல்லாம் சரியாகணும்ன்றதுக்காக சொல்லிட்ட ஆனா சுவாமி தேசிகன் இதுக்கு சமாதானம் சொல்ற ஊபந்த முனிவாகன போகம்னு ஒரு ரகசிய கிரந்தம் அதுல அமல்நாதிபுரனுடைய வியாக்கியானம் அதுல உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற நிபந்த நீள் முடியன் அன்று நேர்ந்த நிசாகரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழிலரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுறன இந்த பிட்சை எடுக்கச்சே பெருமாள் எதனா சங்கோச்சப்பட்டு பிட்சை எடுத்தேரான்னா இல்லையா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட இந்த பிட்சையை எடுத்தேரான் அதாவது பிச்சை எடுக்கிறதுல சந்தோஷமா பிச்சை எடுத்தேரான்னு சொல்ற இதனுடைய தாத்பரியத்தை முனிவாகன போகத்துல சாதிக்கிறார்
மகாபலியாலே அபகிருதமான ராஜ்யத்தை மீட்டு தர வேண்டும் என்று இந்திராதிகள் இறக்க. பெருமாளை பார்த்து இந்திராதிகள்லாம் கேட்கிறேன், கஷ்யப பிரஜாபதியினுடைய மனைவி அதிதி தேவியும் பிரார்த்தனை பண்றா, மகாபலி தன்னுடைய மகன்களுடைய ராஜ்யத்தை அபகரிச்சுட்டா, அதை மீட்டு தர வேணும் என்று இந்திராதிகள் இறக்க. உதாரா சர்வையே வைத்தே என்பதைய இவர்கள் பக்கலிலே பிரீத்தமான திருவுள்ளத்தை உடையவனாய். பெருமாளை பொறுத்த வரைக்கும் தான் கொடையாளியாக நினைக்கிறது இல்லை, தான் யாருக்கு கேட்கிறாளோ கேட்கிறவாளோ கொடையாளியாக அவர் நினைக்கிறாராம். உதாரா சர்வையே வைத்தே என்கிறபடியே இவர்கள் பக்கலிலே பிரீத்தமான திருவுள்ளத்தை உடையவனாய். இப்ப இதுக்கு மேல யாச்சனை பண்றதுக்கு சொல்ற, அசுரனே யாகிலும் பிரஹ்லாதனோடு உண்டான குடல் துவக்கு பாவித்து. பலி சக்கரவர்த்தி அசுரன்தான் இருந்தாலும் பிரஹ்லாதனுடைய பேரன் அவனுக்கு ஏற்றம் கொடுப்பதற்காக நாம அவனிடத்துல யாச்சனை பண்ணதுனால தப்பில்லைன்னு பெருமாள் நினைக்கிறேதான். அவனுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக இவர் பிச்சை எடுக்கிறேனாம். பிரஹ்லாதனோடு உண்டான குடல் துவக்கு பாவித்து ஆனுகூல்ய மிஸ்ரனான மகாபலியை அழிய செய்ய நினையாதே. ஆனுகூல்ய மிஸ்ரனான என்ன, அதாவது மீதி அசுரர்கள் மாதிரி பெருமாளுக்கு சீற்றம் வர மாதிரியே எல்லா காரியமும் பண்ணிட்டு இல்லாத தர்மத்தையும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறதுனால, அதே சமயத்துல ஒரு தப்பும் பண்ணிட்டான், தன்னுடைய சொத்து இல்லாதத தன்னுடைய சொத்தாக பாவிக்கிறதுன்ற ஒரு தப்பும் பண்ணிட்டான். இது ரெண்டும் இருக்கிறபடினால அனுகூல்ய மிஸ்ரனான மகாபலியை அழிய செய்ய நினையாதே. அவனுடைய ஔதாரியத்திற்கு அனுகுணமாக அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வள்ளல் தன்மைக்கு ஏற்றதாக தான் இறப்பாளனாய் சென்று அவன் கொடுக்க வாங்குகையாலே. தான் இறப்பாளனாக தாம் பிச்சை எடுக்கிறவனாகவும் அவன் தாத்தாவாகவும் வாங்குகையாலே அனுகிரகயுக்தனாய். எல்லாரும் நினைச்சிருப்பா பிரஹ்லாத பலி சக்கரவர்த்திக்கு பெருமாள் நிகிரகம் பண்ணேர்னே, பெருமாள் நிகிரகம் பண்ணல அனுகிரகம் தான் பண்ணனேர். அபேட்சா நிரபேட்சமாக எல்லா சிலையிலும் தன் திருவடிகளை வைக்க விளக்காதவனாலும் சர்வஸ்வ விடய சர்வ விடயத்திலும் உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து. அளவுபட கொடுத்தோம் என்றிருக்கிற அசுரன் முன்னே எல்லா லோகங்களையும் தன் திருவடிகளாலே அளவுபடுத்தி அண்டம் ஆகியல பெருமாள் பண்ணின ஒரு காரியம் இருக்க, இது கூறத்தாழ்வான் கேட்ட கேள்விக்கு சமாதானம். குரத்தாழ்வான் கேட்ட கேள்வி என்ன, லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணவர் பெருமாள் தான், லோகம் மொத்தம் தன் வயத்திலேயே வச்சின்றிருக்கவரும் பெருமாள், அப்படி இருந்திருக்கிற எம்பெருமான் பலி சக்கரவர்த்தியினிடந்து இந்த லோகத்தை பிச்சை எடுக்காமல் வேற வழியில வாங்க முடியாதா என்னன்னு கேள்வி கேட்ட, அந்த எதுக்காக பிச்சை எடுத்தேர்னு தெரியலையேன்னு சொல்ல, அதுக்கு பதில் சொல்றேன். இப்போ பிரஹ்லாதனுடைய குடல் துவக்கினால பிரஹ்லாதனுக்கு மாத்திரம் அனுகிரகம் இல்லை, பிரஹ்லாதனுடைய பேரனையும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான் பெருமாள் சந்தோஷமாக பிச்சை எடுத்தார் என்று சொல்றார். இப்படி பூஹு கந்திஹோ ஜோர்விவனாக பயோதா தெரியங்க என்று தேவாரிஷயோ யதாசதன். ஒரு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கிறார், எல்லா சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானுடைய திருமேனிலேயே இருந்திருக்கு, லோகம் மொத்தம் அந்த பிருத்வி மொத்தத்தையும் தன்னுடைய திருவடியினால் அளந்துட்டார், தன்னுடைய திருமேனியினால அந்தரிக்ஷ லோகம் மொத்தத்தையும் அளந்துட்டார், இது மீதியாக இருந்திருக்கிற சொர்க்கலோகத்தையும் தன்னுடைய இன்னொரு பதத்தால சொர்க்கலோகத்தையும் அளந்துட்டார். வாண்யான் நச்சந்தாம்சி அதுல வரைச்சே பெருமாள் விஸ்வரூப தர்சனத்துல வரைச்சே பெருமாளுடைய திருமேனியில யார் யாரெல்லாம் எங்க இருக்கா அப்படின்றதெல்லாம் பத்தி விஸ்தாரமா பாகவதத்துல சொல்லிருக்க. சர்வாத்மநீதம் புவனம் நிரீட்ச சர்வே அசுராஹ கஸ்மலமா புரங்க சுதர்சனம் சக்கரம் அசஹியதேஜம் தனுஷாங்க சாயுஷ்மகோஷம். இப்படி சர்வாத்மாவான பகவானிடத்துல இந்த விஸ்வத்தை கண்டு அசுரர்கள்லாம் மயக்கத்தை மயங்கி போயிட்டாலாம். மொத்த பேரும் இவருடைய தேஜஸ் அதாவது பிரமாதமான தேஜஸோட சக்கரத்தாழ்வானுடையும் மேகத்துக்கொப்பான சப்தத்தோடைய அந்த சார்கத்தையும் வில்லும் இப்படி பாஞ்சஜன்யத்தையும் பார்த்து இதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு மொத்த பேருக்கும் ஒரு பிரியம் வளர்ந்துட்டே வந்ததுன்னு
அடுத்ததாக சொல்லி சொன்ன ஆச்சரியம் வந்துடுதான். அப்படி அப்போ சனக சனந்தனால் சுனந்த முக்கியாக உபதஸ்து நீசம் பார்ஷத முக்கியாக சகலோகபாலாக எல்லா லோக சீமை குண்டம் வரைக்கும் மொத்தம் இதுலயே தெரியறது. அந்த பெருமாளுடைய திருமணியில் திருமணியிலேயே தெரியுது. பெருமாள் புறக்கிரீட்ட அங்கதமீன குண்டல சீவசரத்னோத்தமே கலாம்பரை. இப்படி ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தோட பெருமாள் சேர்க்கிறான். கிதிம் பதைக்கேன ஒரே ஒரு திருவடியினால ஒரு அடியினால பூமி மொத்தம் அளந்துட்டேன். தன்னுடைய திருமேனியினால மீதி மொத்தத்தையும் அளந்துட்டேன். சொர்க்கலோகம் கொஞ்சம் போறந்தான் இருக்குது, போனா போயிட்டு போட்டு அந்த சொர்க்கலோகத்தையும் இன்னொரு அடி வைப்பினால அளந்துட்டேன். கடைசியில மூணாவது அடிக்கு ஒண்ணும் இல்லாத போயிடுத்து, என்ன பண்றது இது வரைக்கும் அந்த சத்யம் சமீட்சாப்ஜபவோ நகேந்துபி ஹதஸ்வதாமத்யுதிராவிரதோ மரீச்சி மிஸ்ரா ரிஷயோ ருஹத்வராஹ தனந்தனாத்யா நரதேவயோனினஹ. இது பெருமாளுடைய இன்னொரு திருவடி சத்தியலோகத்தை அடையிறது. சத்தியலோகத்தை அடைஞ்ச உடனே பிரம்மலோகம் தானே சத்தியலோகம்னு சொல்றது. பிரம்மலோகத்துல இருக்கிறவன் எல்லாரும் சனக சனந்தனால் பிரம்மா முதலானவர்கள் மொத்த பேரும் அந்த திருவடியை சேவிக்கிறார். சேவிச்ச பிற்பாடு பவந்திரே யஸ்மரணானுபாவதாயம்புவம் தாமகதா அகர்மகம். அந்த எம்பெருமானுடைய திருவடி அந்த பிரம்மாவனுடைய அந்த சத்தியலோகத்துக்கு வந்த உடனே அந்த திருவடியை விழுந்து சேவிக்கிறாளாம். பிரம்மா தன்னுடைய கமண்டில் இருக்கிற தீர்த்தத்தை கொண்டு புருஷ சூக்தத்தை சொல்லி அந்த பெருமானுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்றேனா. தாத்து கமண்டுல ஜலம் ததுரு கிரமச பாதாவனே ஜன பவித்ரதயா நரேந்திரம். அதுல சேர்த்து பெருமாள் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணி அதுக்கு ரொம்ப பரம பவித்திரத்தை அடைந்தானா. புருஷ சூக்தத்தை சொல்லி அங்க இருக்கிற மொத்த லோகபாலால் மொத்த பேருமா சேர்ந்து பெருமாளுடைய திருவடியை பூஜிக்கிறான். இந்த சமயத்துலதான் ஜாம்பவான் என்ன பண்றான், பெருமாளை பிரதட்சிணம் பண்ணா விசேஷம்னு சொல்லிட்டு திருவிக்ரமாவதாரம் பண்ணின பெருமாளை மூணு பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்துட்டேறான். ராமாயணத்திலயும் சொல்ற ஜாம்பவான் அந்த சமுத்திர லங்கனம் பண்றதுக்கு ஒன்னால அந்த எவ்வளவு தூரம் போக முடியும், நூறு யோஜனை விஸ்தீர்ண தூரம் போனமே சமுத்திரத்தை தாண்டனமே உம்மால முடியுமான்னு. நான் ஒரு கிரமத்துல ஒரு சமயத்துல பெருமாள் திருவிக்ரமாவதாரம் பண்ணின சமயத்துல நான் அவரையே பிரதட்சிணம் பண்ணி வந்திருக்கேன், அவ்வளவு பலசாலியா இருந்திருக்கேன் நானு. ஆனா இப்ப நான் வந்து உடலளவுல வயசுனால மூப்புனால சக்தி இழந்தவனாக இருக்கேன், என்னால போக முடியுமா முடியாதான்னு தெரியல, அப்படி போயிட்டாலும் திரும்பி வர முடியுமான்னு தெரியலன்னு ஜாம்பவன் சொல்றாருன்னு சுந்தரகாண்டத்துல சொல்ற. ஜாம்பவான் ரிஷராஜஸ்து பேரே சப்தைர் மனோஜவை விஜயம் திட்சு சர்வாசு மகோத்சவம் அகோஷயத்து. இப்படி அற்புதமான பெருமாளுடைய திருவிக்ரமாவதாரத்தை சொல்லி சொல்ற. இப்போ கடைசியில என்ன மூணாவது அடி வைக்கணும். அந்த மூணாவது அடி வைக்கிறதுக்கு எங்க வைக்கிறதுன்னு தெரியல. இந்த ரெண்டு அடி ஆனா மூணு அடி தரேன்னு சொல்லிட்ட பலி சக்கரவர்த்தி அந்த மூணாவது அடி தராத போயிட்டாக்க அவருக்கு பெரிய சொன்னதை செய்யலன்ற ஒரு நரக்கம் வந்துடுமே, என்ன பண்றது? அதை பத்தி தான் பெருமாள் சொல்ற. அனேன யாஜமானேன சத்ருனா விட்டுரூபினா சர்வஸ்வன் நோகிருதோ பக்துஹோ நியஸ்ததண்டஸ்ய பரிஹிஷி சத்யம் ரதஸ்யதியம் சததம் தீட்சிதஸ்ய விசேஷதாம். சத்தியத்தையே சொல்றவன் அதுலயும் யாகத்துல தீட்சிதனானுக்குவன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்ப நீ மூணு அடி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ரெண்டு அடி தான் கொடுத்துருக்க, மூணாவது அடிக்கு இடமே இல்லாத போயிடுத்து, நீ எங்க பண்ணுவ, நீ என்ன பண்ணுவேன்னு பெருமாள் நீ இப்ப இல்ல என்னக்க நீ பண்ணாத போயிட்டதுனால உனக்கு நரக்கத்தை தான் நான் கொடுக்க போறேன்னு பெருமாள் சொல்ற. தேசர் வேவாமனம் தஸ்மாதோ தர்மோ பக்துகோ சுஷ்ரூஷணம். அங்க இருக்கிற ராட்சசாலெல்லாம் ஐயோ இவர் ராமர் இது வந்து வட்டுவா வந்து ஏமாத்திட்டேருன்னு சொல்லி இவ மொத்த பேரும் பெருமாளுடையும் பகவத் பாரிஷுதாலிட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாலாம். அங்க பெரிய யுத்தம் நடக்கிறது பெருமாளை சேர்ந்தவாளிடத்துலயும் இந்த அசுரத்திலையும். அப்போ அசுரர்கள் மொத்த பேரையும் நீங்க எல்லாம் சண்டை போடாதுன்னு பலி சக்கரவர்த்தி சொல்லிட்டேனா. அப்போ இவ்வளவு சொல்லச்சேயும் கூட பலி சக்கரவர்த்தி துளி கூட அசைவில்லாமல் இதுக்காக ஒன்னும் வருத்தப்படாமல் பதில் சொல்ற. மூணாவது அடி எங்க வைக்கிறதுன்றத பத்தி அதை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்படி அற்புதமாக பெருமாளுடைய திருவிக்ரமாவதாரத்தை பாகவதத்துல மகர்ஷி சாதிச்ச விஷயத்த நாம பார்த்தோம்.
இதல மூணாவது ரெண்டு அடி தான் நாம பாத்துறோம் மூணாவது அடியினுடைய விஷயத்தை அடுத்த உபன்யாசத்துல விஸ்தாரமா பார்க்கலாம் அதுல என்ன பல சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் அதுல சொல்ல வேண்டிய இருக்கிறதுனால அத நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் அந்த திருவிக்ரமனுடைய அனுகிரகம் வாமனனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பூர்த்தியாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன் கவிதா கே கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா